அண்மை செய்தி. வரும் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி அனைத்து புறநகர் ரயில்களும் இயங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற 15ஆம் தேதி திங்கட்கிழமை புறநகர் ரயில் சேவை அனைத்து சேவைகளும் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி பின்பற்றப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து அரக்கோணம், சூலூர்பேட்டை, கும்மிடிப்பூண்டி மற்றும் கடற்கரை ரயில் நிலையத்தில் செல்லும் ரயில்கள் பொங்கல் தினத்தை முன்னிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி பின்பற்றப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த பொங்கல் விடுமுறை தினத்தையொட்டி பொதுமக்கள் அதிக அளவு பயணம் செய்வார்கள் என்றும், போக்குவரத்து சேவையில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதற்காகவும், குறிப்பாக ரயில்வே புறநகர் போக்குவரத்தை பொறுத்தவரையிலுமே நாளொன்றுக்கு மட்டுமே லட்சக்கணக்கில் சென்னையில் மட்டும் பயணம் செய்திருக்கக்கூடிய பயணிகளின் நலன் கருதி இந்த ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்குவதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக அந்த வகையில் கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து இந்த செங்கல்பட்டு செல்லக்கூடிய ரயில் நிலையம் 15 நிமிடத்திற்கு ஒரு முறையும், அதே போல கும்மிடிப்பூண்டியிலிருந்து பீச் வரை செல்லக்கூடிய அந்த ரயில் நிலையம் 10 நிமிடத்திற்கு ஒரு முறை என்ற விகிதத்தில் ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை இயக்கப்படும் அனைத்து புறநகர் ரயில்களின் நேரங்களிலுமே திங்கட்கிழமை அதாவது 15ஆம் தேதியும் அனைத்து வழித்தடத்தில் இயக்கக்கூடிய இந்த புறநகர் ரயில் சேவை என்பது இந்த ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். பயணிகள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ரயிலுக்கான நீண்ட நேரம் காத்திருக்காமலும் அதே போல தங்களது பயணங்களை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து இந்த செங்கல்பட்டு மற்றும் அதே போல இந்த கும்மிடிப்பூண்டி அதிக அளவு பயணம் செய்யக்கூடியவர்கள், அதே போல அரக்கோணம் வழியில் இயக்கக்கூடிய இந்த ரயில்கள் என அனைத்து புறநகர் ரயில்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கி வருவதாகவும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.